ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோவில் சப்டர் எயிட்டீன் நைன்டீன் ரெண்டுமே பார்க்கலாம் ஏன்னா ரெண்டுமே பேசிக்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா இதுவும் வந்து கேஸ் ஸ்டெடீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கேஸ் ஸ்டெடிஸ் தான் ஃபுல்லாகவும் புக்லையும் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் யூஸ் டு அலக்கேட் லிமிடெட் ரிசோர்சஸ் அமௌண்ட் கம்பீட்டிங் டிமாண்ட்ஸ் இன் ஆப்ஷனல் வே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு காலேஜ்னு எடுத்துக்கோங்களேன் லேப் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு லிமிடட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப் தேவைப்படுது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சார்ட் ஒரு இது மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க இல்லையா இந்த லேபுக்கு இந்த டைமில் தான் இந்த கிளாஸ் வரணும் இவங்க இந்த டைமில் வரணும் அந்த மாதிரி அதை வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இருக்கிறத ஆப்ஷனல் வேலை எல்லாத்துக்கும் கொடுக்கறாது ஓகேவா இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட் ஒரு சிம்பிளர் மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தட்னால் இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரஸண்டேஷனில் வரும் சிம்பிளர் மெத்தட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா ஸ்ப்ரெட்ஷீட்டோ அந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ஒரு லேப் அப்படின்னா எப்படி அந்த மாதிரி சால்வ் பண்ணுறது ஸோ இது வந்து பேசிக் எக் பேஸிக் ஒரு ப்ரீஃப் டெஃபினிஷன் ஃபார் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ளீஸ் வாட்ச் அதர் வீடியோஸ் ஃபார் கேஸ் ஸ்டடி ஓகே நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சாப்டர் நைன்டீன் அதாவது சிமுலேஷன் சிமுலேஷன் அப்படின்னா என்னென்னா ஸ்டடிங் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ரியல் சிஸ்டம் த்ரூ மாடல்ஸ் ஸோ மாடல்ஸ் மூலமாக நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து நம்ம படிக்கிறது ஒரு அசம்ஷன் மூலமாக தான் பாதியது வந்து அசம்ஷன் மூலமாக இருக்கும் இட் இஸ் பெர்ஃபார்ம்டு த்ரூ செட் ஆஃப் ஈக்குவேஷன் சால்விங் கன்ஸ்ட்ரக்டிங் ஃபிசிக்கல் மாடல் ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒரு அதாவது என்னென்னா இப்போது எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் இப்போது வந்து சில டைம் நீங்கள் இதுவே பார்த்துருக்கீங்களா கூகுளில் வந்து நம்ம மேப் போகிறோம் இல்லையா அப்பயே பார்த்துருக்கீங்களா இன்னும் காட்டும் இந்த ஏரியாவில் வந்து பிஸ் ட்ராஃபிக்காக இருக்குது அந்த மாதிரிலாம் காட்டியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து எதை பொறுத்து இப்போ ப்ரெசெண்ட்டாக அங்கே டிராஃபிக் இருக்குங்கிறத பொறுத்தா கிடையாது அந்த டைமில் அந்த நிறையா டேஸ் பார்த்திங்கன்னா அங்கே டிராஃபிக் இருந்திருக்கும் நிறையா அதை வச்சு அதில் வந்து நம்ம காட்டும் அதே மாதிரி தான் ஆல்ரெடி அந்த அந்த ஏரியாவில் அந்த மாதிரி நடந்ததை வச்சு இப்போ இப்படி இந்த கவர் வந்து ஆக்சிடென்டல் ஜோன்லாம் போட்டிருப்பாங்களே அதே மாதிரி தான் இது ஓகேவா நிறையா நடந்ததை வச்சு அதை இது பண்ணுறது இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் ட்ரைனிங் மேனேஜர்ஸ் இது மெயினாக எதுக்காகனா இப்போ எந்த இடத்துல வந்து நிறையா ஃபால்ட் வருதோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃபீஸில் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வீக்காக இருக்காங்க டிஜிட்டலில் வீக்காக இருக்காங்க இல்லைனா ஒரு லோன் ப்ராசஸிங்கில் எதில் வீக்காக இருக்காங்களோ அதில் தானே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி ட்ரைனிங் ட்ரெயின் பண்ணுறது மெயினாக அதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க ரியல் டைம் அந்த இதை வந்து சேஞ்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து க்யூவிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இந்த க்யூ சம்மந்தமாக வர்றது எல்லாமே வந்து அந்த அதெல்லாம் அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் சிமுலேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஏர் கிராஃப்ட்டு மெயின்டனன்ஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலு லைனா நிறையா போய்ட்டுருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரயில் ரோடு ஆப்ரேஷன்ஸு ஃபாரெக்ஸ் மாரி ஃபாரெக்ஸ்லேயே அதே மாதிரி அடுத்து அடுத்தடுத்து நமக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பில்ஸு பில் ஆஃப் ஃப்ளேடிங் அந்த மாதிரி நிறையா வந்துட்டே இருக்கும் இல்லையா அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா அதான் க்யூவிங் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் மெயினாக சிமுலேஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து இந்த இதை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அதாவது சிமுலேஷன் மெத்தடாலஜியில் வந்து தேர்ட் மாடலாக என்ன வரும் அந்த மாதிரி ஓகேவா இதில் வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு மொத்தம் ஏழு இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு ஸ்டாப் அதை விட்டுருங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னா டிஃபைன் ப்ராப்ளம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்லேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு பால் வியாபாரி ஒரு மில்க் சப்ளை பண்ணுறவர் வந்து என்னென்னா கொஞ்ச நாளாக ஒரே மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அதை வந்து மாற்றணும் நம்மளோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மெயினாக இந்த சிமுலேஷன் மெத்தடாலஜி எதுக்காகனா ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஓகேவா இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ டிஃபைன் ப்ராப்ளம் எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும் அதுக்கப்புறம் த சிமுலேஷன் மாடல் அவங்க ஸோ இந்த மில்க் சப்ளையர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இதுவரையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு முன்னாடி நாள் எவ்வளோ ஆகுதோ அதை பொறுத்து அடுத்த நாள் வந்து அதை வச்சு ஒரு அமௌ அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து அடுத்த நாள் பாலுக்கு வாங்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தார் இருந்தார் ஸோ இவர் என்ன பண்ண என்ன யோசிச்சார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் க சிமுலேஷன் மெத்தட் வந்து யோசிச்சார் அப்படின்னா நம்ம ஏன் வந்து பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கக்கூடாது ஸோ அஞ்சு ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிச்சார் ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை வேல்யூ ஆஃப் பேராமீட்டர் அண்ட் வேரியபிள்ஸ் ரன் த சிமுலேஷன் அதாவது என்ன வேல்யூ ஆஃப் பேராமீட்டர்ஸ் அதுதான் யோசிச்சதுனா பத் பன்னெண்டு ரூபாவோட பதினஞ்சு ரூபான்னு போடுறது பதினெட்டு ரூபாய் பால் இருபது ரூபான்னு போடுறது ஸோ அந்த ரெண்டு ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது ஓகேவா ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அதை வந்து ரன் த சிம்லேஷன்னா ஹீ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார் ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ அவர் எவாலுவேட் ரிசல்ட் என்ன ரிசல்ட் வந்துச்சு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு லாபம் வந்து வெறும் நூறுரூபா வந்திருக்கும் அடுத்த நாள் இதே இதை பண்ணி அவருக்கு லாபம் வந்து இரநூறுபா வந்துருக்கும் இல்லை நூற்றம்பது ரூபா வந்திருக்கும் ஸோ அந்த ரூபா லாபத்தை பார்த்தார் ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ நடந்திருக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்லேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோல்ட் லோன் கொடுக்குறோம் கோல்டு லோன் நம்ம ஜென்ரலாக இப்போ நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல எதுவும் பேனர் வைக்கல ஜென்ரலாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேத்துக்கு தெரியாது ஸோ இப்போது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு கோல்டு தான் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன நம்ம மாற்றணும் நம்ம ப்ராப்ளம் நம்மக்கிட்ட என்ன வெளியில் நிறைய பேத்துக்கு தெரியல ஸோ என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதோ இல்லை பேனர் வைக்கிறதோ அந்த மாதிரி டிசைட் பண்ணுறது டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேனர் வச்சிங்க அப்படின்னா அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க ஸோ ஃபைவ் கோல்டு இருக்கிறதுங்கிறது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கோல்டோ செவன் கோல்டோ ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா எவ்வாட் ரிசல்ட்டு அப்புறம் ப்ரப்போஸ் நியூ எக்ஸ்பிரிமெண்ட் இதே மாதிரி நான் ஸோ பேனர் வச்சனால நிறைய பேத்துக்கு ரீச் ஆச்சு ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம பேங்க் முன்னாடி வச்சனால இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா இதை இன்னொரு இடத்துல போய் வேற ஒரு இப்போ கடை நிறைய ஷாப்ஸு இல்லை வெளியில் நிறையா ஆளுங்க இருக்கற இடத்துல நிறையா பீப்புள் வர இடத்துல ஒரு பேனர் வைக்கிறது அந்த மாதிரி நியூ நியூ மெத்தடை வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகணும் நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வந்து ஜாஸ்தி ஆகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இது சிமுலேஷன் மெத்தனாலஜி சார்ட் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்து டிஃபைன் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக் சிமுலேஷன் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ ஆஃப் பேராமீட்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் ஸ்பெசிஃபை என்ன தேவைப்படுது ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம பேனர்ஸ் யோசிச்சோம் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரன் த சிமுலேஷன் அப்புறம் எவாலுவேட் ரிசல்ட் அதனால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் அஞ்சு அஞ்சு வந்துட்டு இருந்தது இப்போ ஏழு வருது இல்லை எட்டு வருது அந்த மாதிரி அப்புறம் ப்ரொப்போஸ் நியூ எக்ஸ்பிரிமெண்ட் வேறு இன்னும் அங்கே கொண்டு போய் வச்சு பார்க்கலாம் அதான் ப்ரப்போஸ் நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கும் கேஸ் ஸ்டடி இருக்குது மற்ற வீடியோஸ் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்ஆர்எம் மாடியூல் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்